ஹலோ கைஸ், நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இன்னும் நம்ம வீடியோவில் எப்படி உங்கள் வீடியோவில் இருக்க நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது. பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, எஸ்பெஷலி நம்ம யூடியூபர்ஸ்க்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும்போது இடையில போகிற பஸ் சவுண்ட் கேட்கும், அதே மாதிரி வந்து பூச்சி சவுண்ட்லாம் கேட்கும். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. நான் பேசிக்காக வந்து கான்ஸ்டண்ட்டாக ஒரு சவுண்ட் பர்டிகுலராக உங்கள் பேக்ரவுண்டில் கேட்டுகிட்டே இருக்கும்ல. ஃபார் எக்ஸாம்பிள், பூச்சி சவுண்டு இல்லைனா வேறு ஏதாவது வந்து ஒரு எக்கோஸ் இல்லை சம்திங், ஏதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியான சவுண்ட் வந்து கேட்டுகிட்டே இருக்கும். பஸ் சவுண்ட் இல்லை வந்து மோட்டர் ஓடிச்சுன்னா மோட்டர் சவுண்ட், ஃபேன் ஓடிச்சுனா ஃபேன் சவுண்ட். இந்த ஃபேன் சவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே ஃப்ரீக்வன்சி அளவில் அந்த சவுண்ட் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும்ல. அந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எப்படி சீக்கிரமாக ரொம்ப குயிக்காக அடோப் ஆடிஷனில் போட்டு ரிமூவ் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வர வரப்போகிற வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து யூடியூப்பில் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஆடியோவை சூப்பராக ரெக்கார்ட் பண்ணுறது, அது எப்படி ஆடிஷனில் போட்டு எடிட் பண்ணுறதுனு பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப வெறும் 350 MB தான், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கணும்னு அவசியம் எல்லாம் பைரேட் வெர்ஷனே இருக்குது, யாரும் அடோப்ட்டை சொல்லிடாதீங்க, ஓகேவா? ஸோ இது அடோப் கம்பெனி சாஃப்ட்வேர், அடோப் ஆடிஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த டேபை கிளிக் பண்ணுங்கள், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஐ. உங்களுடைய வீடியோ இல்லை ஆடியோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணி இங்கே ஓப்பன் கொடுத்துக்கிறேன். இப்போ என்னுடைய ஆடியோ வந்து இங்கே வேவ் ஃபார்ம் ஃபார்மெட்டில் வந்துருச்சு. எப்பயுமே ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு பேக்ரவுண்டில் ஒரு நாய்ஸ் கேட்டுகிட்டே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு இல்லை ஆடியோ ஆன் பண்ணிட்டு ஒரு 5 to 10 seconds அப்படியே விட்டுருங்க. உங்கள் மைக் வந்து அப்படியே அந்த சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸோட சவுண்டாக அப்படியே அப்சர்வ் பண்ணிவிடும். அந்த பர்டிகுலர் சவுண்டை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்னோட அந்த வேஃபார்முக்கு வந்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேப் இருக்குது. ஸோ ஜஸ்ட் நான் இந்த டேப் கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா வந்து இது ஜூமின் ஆகிட்டே இருக்கும். இப்போ நான் ஸ்டார்டிங் பாயிண்ட் போகணும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் போயிட்டேன். நான் ஆல்ரெடி எனக்கு நல்லா சகவாசமாக இருக்கிறதுக்காக மொதல் ஒரு 4 seconds வந்து நான் வந்து இது மாதிரி வந்து பிளாங்காக விட்டுட்டேன். அப்போ வந்து அட்மாஸ்பியரோட சவுண்ட்ஸை வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. ஒன்ஸ் இது நீங்கள் ஜஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். மேக் ஷூர் நீங்கள் பேசுகிறது வந்து செலக்டாக இருக்கக்கூடாது. அப்படி செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு சொல்லி நினச்சிங்கவன், ஸோ இன்டர்வியூவில் ஹலோ ஹலோன்னு எங்கெல்லாம் சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் அந்த சவுண்ட் வந்து இல்லாமல் போயிடும், ஓகேவா? ஸோ மேக் ஷூர் இந்த நீங்கள் எதுவும் பேசாமல் அந்த பிளாங்க் சவுண்ட் மட்டும் செலக்டாக இருக்கணும். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட்கட் நோட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் போய் டேப்ஸ்லாம் போக முடியாதுல்ல. ஜஸ்ட் நோட் பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் Shift+P. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் சவுண்டை மட்டும் இது நாய்ஸ் பாயிண்ட்டாக வந்து கேப்சர் பண்ணும். ஒன்ஸ் இது கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நோட் பண்ணுங்கள் Ctrl+A. அந்த பர்டிகுலர் சவுண்ட் தான் வந்து நாய்ஸ். இப்போ மொத்த என்டர் வீடியோலையும் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா கான்ஸ்டன்ட்டாக, அந்த பூச்சி சவுண்டு இல்லை வர வண்டி சவுண்டு, அந்த சவுண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் Ctrl+Shift+P கொடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் நிறைய ப்ரெசட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுக்குறதே கொடுத்துக்கலாம். இல்லை வந்து நீங்கள் சில ப்ரெசட்ஸ்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து விற்பாங்க, காசுக்கு விற்பாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியூ பார்க்குறதுனா ஜஸ்ட் கிளிக் பண்ணி ப்ரீவியூ பார்க்கலாம். இப்போ இதுக்கு எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ். உங்களுக்கு இன்கேஸ் நாய்ஸ் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக வரல, இன்னும் நாய்ஸ் இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50 to 55 points இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டையும் வந்து ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எவ்வளோ நாய்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் ஃப்ரீக்வன்சியில் கொடுத்துருக்காங்க, இது நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஓகே, இது ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா அந்த நாய்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிடும். இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் உங்கள் இதுலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா வந்து சில வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஜங்கிள் premiumbeat.com சொல்லிட்டு பாட்டுக்கு இந்த சாங்குக்கு மியூசிக் இடையில இடையில பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் மார்க் வரும். நீங்கள் அந்த பர்டிகுலர் வாட்டர் மார்க்கை வந்து இதில் போட்டு இதே மாதிரி ஃபஸ்ட்டு நாய்ஸ் பாயிண்ட்டை கேப்சர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இதே மாதிரி அந்த உங்களுக்கு நார்மல் ஆடியோ இருக்கும்ல, என்டர் ஆடியோ செலக்ட் பண்ணி Ctrl+Shift+P கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் சாங் மட்டும் மேஜிக்காக ரிமூவ் ஆகிடும். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஆடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஃபைல் போங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிவிடுங்க ஃபைல், அதுமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இதை முடிச்சிட்டிங்க, பட் நீங்கள் நார்மலாக ஷூட் பண்ணியிருக்க ஆடியோக்கும் இங்கேயும் சில விஷயங்கள் கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ இப்போ சிங்க் ஆகாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னொரு ஆடியோ இருக்கும்ல, அதை ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் சிங்க்ரனைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு எனேபிள் இல்லை, ஏன்னா ஒரு ஆடியோ ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோன்னு ஒரு டேப் இருக்கும், ஜஸ்ட் அதில் கீழே போயிட்டு நீங்கள் இங்கே ஆடியோ ட்ராக் டூல் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட் அதை டூ செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஆடியோவும் இந்த ஆடியோவும் சில ஃப்ரீக்வன்சியில் மேட்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி அதை ஃபிட் பண்ணிவிடும். நீங்கள் ஒவ்வொரு தடையும் ட்ராக் பண்ணி ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய அடோப் ஆடிஷனுக்கான பேசிக் செட்டிங்ஸ் அப்புறம் பேசிக் டியூட்டோரியல்லாம் போடணும்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சனி ஆஃப் யூ முகேஷ் ஃப்யூஸ் டியூப். பை பை.